அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம், மலேசியர்களின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். இன்று 12ஆம் தேதி, 3வது மாதம், 2023. ஒரு 2 நாள் முன்பு நான் வந்து ஒரு இதை வெளியாக்கியிருப்பேன். என்னன்னா, ஜேவியர் ஜெயக்குமார் அவரையும் நமது கணபதி ராவ் அவரையும் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ அதை பற்றி நிறைய பேர் நான் அழைச்சி கேட்டிருந்தாங்க. என்னென்ன விஷயம், என்ன விஷயம்னு நான் பொறுத்துருங்க, என்னோடய காணொலியில் பாருங்கள். நான் கேட்குற கேள்வி இது, ஏற்கனவே நான் கேட்குறதுக்கு முன்பே சில பேர் இது கேட்டிருக்காங்க, ஆனால் இத்தனை வருஷமாயும் இன்னும் இதுக்கு பதில் கிடைக்கல, சரியான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இந்தியர்கள் ஏமாற்றப்பட்டார்கள்ன்றது சொல்கிறத விட தமிழர்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு தான் இதை சொல்லணும், சரியா? சரி, மொதல் நான் இதில் உள்ள இந்த நாளிதழ், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நாளிதழ் வந்து எப்போ வெளியாகுச்சுன்னா நீங்களே பாருங்கள், 26ஆம் தேதி, 7வது மாதம், 2020 வெளியாகிருக்கு. ஆனால் இந்த சம்பவம் நடந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இன்ன வரைக்கும் நமக்கு பதில் கிடைக்கல, சரியா? நான் படிக்கிறேன் இந்த நாளிதழ் வெளியான இந்த இதை அறிக்கையை படிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். கோல்ஃபீல்ட் தங்கும் விடுதி நில விவகாரம், இந்தியர்களின் நில உரிமையை பறிக்காதீர்கள். ஓகே, கோலாலம்பூர், ஜூலை 26. சுங்கை புலோ கோல்ஃபீல்ட் தோட்ட தொழிலாளர்களின் அர்ப்பணிப்பிற்காக கோலாலம்பூர் கப்பம்பர்காட் வழங்கிய 3.1 ஹெக்டேர் பரப்பிலான தங்கும் விடுதிக்கான நில உரிமையை பறிக்கும் சம்பவம் தொடர்பில் சரியான விளக்கம் தரப்படுமா? அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்ஃபீல்டு இருக்குல்ல, அங்கே உள்ள எஸ்டேட்டை வந்து டெவலப் பண்ணுறதுனால வந்து கேஎல் கப்பம் அப்படின்ற நிறுவனம் வந்து அங்குள்ள பள்ளி கட்டுறதுக்கும் பள்ளியோடு சேர்ந்து தங்கும் விடுதி, முதல் மலேசியாவிலே வந்து முதல் தமிழ் பள்ளிக்கு ஒரு ஹாஸ்டல் தங்கும் விடுதியோட கட்டுறதுக்கு 1,000,000 ஏக்கர் நிலத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறேன். 2012ஆம் ஆண்டில் கட்டுமான மேம்பாட்டிற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கோல்ஃபீல்ட் தோட்ட உரிமையாளர் கோலாலம்பூர் கொப்பம்பர்ஹாட் நிறுவனம் தமிழ் பள்ளி கட்டுமானத்திற்கு 4 ஏக்கர் நிலத்தையும் 7.6 ஏக்கர் நிலப்பரப்பை முதலாவது இந்திய மாணவர்களுக்கான தங்கும் விடுதியையும் கட்டுவதற்கு வழங்கியிருந்தது. சிலாங்கூர் முன்னாள் மந்திரி பொசா டான்ஸ்ரீ காலித் இப்ராஹிம் அரிய முயற்சியால் பெறப்பட்ட கோல்ஃபீல்ட் தோட்ட நிலத்தில் தங்கும் விடுதியை கட்டாமல் ஷாலம் மிட்லண்ட்ஸ் தமிழ் பள்ளி வளாகத்தில் டாக்டர் ஜேவியர் ஜெயக்குமாரின் தலையீட்டினால் வெள்ளி 40 லட்சம் செலவில் கட்டப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது கோல்ஃபீல்ட் நில உரிமை விவகாரம் சர்ச்சையாக்கப்பட்டுள்ளது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்ஃபீல் அந்த தோட்டத்தில் வந்து தமிழ் பள்ளியை கட்டி அங்கே தங்கும் வசதியோட ஒரு பில்டிங்கை கட்டணும்னு சொல்லி தான் நிலமும் வழங்கப்பட்டிருக்கு, மானியமும் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் எதுக்கு ஜெயக்குமார் ஜேவியர் ஜெயக்குமார் மிட்லண்ட்ஸ் அங்கே உள்ள ஸ்கூலில் வந்து இதை கட்டணும்னு சொல்லி கொண்டு போய் 40 லட்சம் செலவு பண்ணியிருக்காரு? அங்கே கட்டுறதுனால இவருக்கு என்ன லாபம்? சரி, அங்கே கட்டுறதுனால இங்கே கட்டுறதுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் என்ன ஆச்சு, அதை மானியம் என்ன ஆச்சு, அதுதான் கேள்வி. இதை பல வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்க, அதோட கேட்டு அவங்க விட்டுட்டாங்க. இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன், ஆனால் நான் ஒரு வாட்டி பிடிச்சேன்னா அதை விடமாட்டேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதுக்கு என்ன ஆக்ஷன் நான் எடுக்க போகிறேன், அதே வேளையில் இந்த தகவல்களை எனக்கு பரிமாறி என் மூலிமா இதை கொண்டு வாங்க, இதை கேள்வி கேளுங்கன்னு சொன்ன சகோதரருக்கும் நன்றி. இது வந்து நான் கேட்குறேன்னா எனக்கு முன்னே சில பேர் கேட்டிருக்காங்க, ஓகே, கேட்டு அவங்களுக்கு சரியான பதில் வரல. இப்போ என் மூலிமா இதுக்கு நியாயம் கிடைக்கணும், தமிழ் பள்ளிக்கு தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்கணும், சிலாங்கூர் மாநிலம், சரியா? சரி, கோல்ஃபீல்ட் தோட்டத்தில் வழங்கப்பட்ட நில உரிமை எக்காரணத்தை கொண்டு தாரை வார்க்கப்படக்கூடாது என வி கே ரகு வலியுறுத்தியுள்ளார். யார் இந்த ரகுன்னு எனக்கு தெரியல, அவர் யாரை தெரிஞ்சால் என்னை அழைக்க சொல்லலாம், இல்லை அவர் தொடர்பு என்ன எனக்கு கொடுக்கலாம். ஓகே, கடந்த 13ஆம் தேதி, 10வது மாதம், 2011 கோத்தாக்குமுனிங் மகாமாரியம்மன் ஆலய நவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு அதிகாரப்பூர்வமாக அப்போதைய ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ஜேவியர் ஜெயக்குமார் அறிவிப்பு செய்து இந்து கலாச்சார மாநாட்டு மண்டப கட்டுமான காணல் நீரான நிலையில் அடையாளம் காணப்பட்டது. 6 ஏக்கர் நிலத்தின் விவரங்களும் மர்மமாக இருந்து வரும் வேதனை மறையும் முன்னரே மற்றொரு வாக்குறுதியையும் சிலாங்கூர் மாநில அரசாங்கம் மீறியுள்ளதை ஜீரணிக்க முடியவில்லை என வி கே ரகு மலேசிய நண்பனிடம் தெரிவித்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளி நிலம் மட்டும் இல்லை, சிலாங்கூர் மாநிலத்திலே மலேசியாவில் முதல் முறையாக இந்திய மாநாடு, அது இந்திய மாநாடுன்றதோட தமிழர்களோட மாநாட்டு ஒரு மையம் அப்படின்னு தான் வரும். ஆனால் இந்தியர்கள்னு சொன்னால் இப்படி தான் நம்ம தமிழர்களோட கலாச்சாரம் சாதனைகள் என்னென்னமோ இருக்கோ சரித்திரம்லாம் அங்கே வைப்போம், நம்ம கலாச்சார பண்பாடு நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே வைப்போன்றனால தமிழர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு அநீதியான்னு தான் நான் கேட்பேன், அதுக்கு காரணம் இருக்குது, சரியா? சிலாங்கூர் சேவியர் பொறுப்பான பதில் தருவாரா? சிலாங்கூர் இந்தியர் பண்பாட்டு மைய நிர்மாணிப்பு நிலம் மற்றும் இடம் மாற்றி கட்டப்பட்டு கோல்ஃபீல்ட் தங்கும் விடுதிக்கான நிலம் தொடர்பான முழு விவரங்களையும்
டாக்டர் ஜேவியர் ஜெயக்குமார் இந்திய சமூகத்திற்கு தர வேண்டிய கட்டாயம் உள்ளதை உணர வேண்டும். இந்தியர்கள் நலனுக்காக வழங்கப்பட்ட நில உரிமையை யாரும் தட்டி பறிக்கக்கூடாது. ஏற்கனவே பல்வேறு நில விவகாரங்களை குறை கூறி மாநில ஆட்சி பெற்றுக்கொண்டு அதே செயலை தொடர்வது நியாயமா என வி கே ரகு கேள்வி எழுப்பியுள்ளார். என்னன்னா, இவங்க ஆட்சி வரத்து முன்பு ஏற்கனவே இருந்த பாரிசான எம்ஐசிலாம் வந்து குறை சொல்லி தான் அவங்க இதை செய்யலை, இதை ஏமாத்திட்டாங்க, அது இதுன்னு சொல்லி பல நொட்டைகளை சொல்லித்தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, நம்ம வாக்களித்தோம். ஆனால் இவங்க வந்தும் அதே தான் நடக்குதுன்னா அப்போ என்னத்துக்கு இவங்களை நம்ம தேர்ந்தெடுத்தோன்றது தான் இங்கே கேள்வி. சிலாங்கூர் மாநில அரசாங்கத்தில் வி கணபதி ராவுக்கும் டாக்டர் ஜேவியருக்கும் இடையே உள்ள உட்கட்சி பூசலால் இந்தியர்களின் நில உரிமை பலிகாடா ஆவது நியாயமா? கோல்ஃபீல்ட் தங்கும் விடுதிக்கான கட்டுமானம் தொடர்பில் கணபதி ராவிற்கு தொடர்பு இல்லை என கூறியுள்ள நிலையில் டாக்டர் ஜேவியர் சிலாங்கூர் மாநில இந்தியர்களுக்கு பதில் தர வேண்டியது அவசியமாகின்றது. கோல்ஃபீல்ட் தங்கும் விடுதிக்கான நில உரிமை பறிப்போகாமல் இருக்க நடவடிக்கை குழுவினை அமைக்க ஆலோசித்திருப்பதாகவும் வி கே ரகு மலிஷனிடம் தெரிவித்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு விவகாரம். ஒன்று கோல்ஃபீல்டில் பள்ளி, அப்புறம் தங்கும் வசதியோ ஒரு விடுதி கட்டுறதுக்கு நிலமும் கொடுக்கப்பட்டிருக்கு, மானியமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பள்ளி கட்டியிருக்காங்க, அந்த விடுதி கட்டலை. அப்போ அந்த விடுதி கட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட நிலம் எங்கே, யாரோட கையில் இருக்குது, அது கொடுத்த மானியம் எங்கே? மானியம் கிட்டத்தட்ட 5 கோடி கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையாக பொய்யான்னு தெரில. ஆனால் ஜேவியருக்கும் கணபதி ராவுக்கும் உட்கட்சி பூசல், அதை சொல்லியா, இவங்களோட ஈகோ, நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற பிரச்சனை. இல்லை ரெண்டு பேர் வேறு வேறு கட்சியை சேர்ந்தவங்க, ஓகே, அப்படின்ற இதில் வந்து ஜேவியர் ஜெயக்குமார் என்ன பண்ணார், மிட்லண்ட்ஸ் ஸ்கூல்கிட்ட வந்து ஒரு மண்டபத்தை கட்டணும் கட்டியிருக்காருன்னு, அதுக்கு 40 லட்சம் மானியம் செலவு அப்படின்னு. ஜெயக்குமார் எதுக்கு இங்கே கொடுத்த நிலமும் மானியத்தை விட்டுட்டு அங்கே போய் கட்டணும், இதில் ஜெயக்குமாருக்கு என்ன லாபம் அப்படின்றப்ப இங்கே கொடுக்கப்பட்ட நிலமும் மானியமும் எங்கே? இதுதான் கேள்வி. ரெண்டாவது, நாட்டிலே முதல் முறையாக இந்தியர் பண்பாட்டு மையம், அது இந்தியர் பண்பாடுன்ற தமிழர்கள் பண்பாட்டு மையம் தான் சொல்லணும், அப்படி தான் அது வந்திருக்கும், அதுக்கும் நிலம் கொடுக்கப்பட்டது, நிலம் மானியம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா இன்ன வரைக்கும் அதை கட்டி முடிக்கல. இது ரெண்டுத்துக்கும் நமக்கு பதில் வேணும். இதையொட்டி என்னன்னாக்கா, 2011 வந்து சட்டமன்ற மாநில சட்டமன்ற கூட்டத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, அப்பகாப்பாங்க தர்பாரு பொம்பைனான் கடுவடுவ புசக்கு புடாயான் இனி மட்டாங்கான் பிரபிச்சாங்க தலா ஒரு முல்லா சிஜத் லெபை திக தகுங்களு தப்பி அஞ்ச மாசே பில்லு மாட்டா அப்பப்போ பிறக்கம்பாங்க தர்பாரு செய்ய கினி ஸ்டேட்டஸ் பொம்பினான் புசக்கு புடாயம் லயு டன் இந்தியா தலா பிராடடி பிரிங்கட் மங்கனால் பசி தப்பா எம்பர்ச சுவாயான் பகி புசக்கு புடாயம் லயு தப்ப தெலா புண்டி கனால் பசி கனால் பசி தப்பி மசேடி பிரிங்கட் கஜன் செலஞ்சுஞ்சியம் கினி சடங்கன் ரெக்கா பந்தோ டான் கான்செப்ட் பம்பாங்க நான் புசாக்க புடாயான் பிறகு நான் தலா புண்டிக்க முக்க கண் கப்பட ஜவத்தன் கொச கச்சியில் எங்கடி துப்போக்கன் பகி புசாக்க புடாயன் இந்தியா தப்ப சடங்கன் சிட்டாங் தலாம் ப்ரொசஸ் டி கண்ணால் பசி டான் டி கஜி டேரி சுருள் க ப க சுசுவாயன் பகி பம்பாங்கு நான் சொல்ல அஞ்சுஞ்சியா கினி ஜவத்தன் கொச கச்சியில் மசி மண்ணுங்கு சடங்கன் ரெக்க பந்தோ டான் பிறக்க கான்செப்ட் பம்பாங்க நான் புசாக்க புடாயம் பிறகு நான் அதை நீங்கள் பாருங்கள். சட்டமன்ற கூட்டத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க, இது 3 வருஷத்துக்கு முன்னே 2011 அவர் கேட்டிருக்காரு, 3 வருஷம் அப்போ 2008 இருக்கும், இன்ன வரைக்கும் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கலை, இடமும் கிடச்சிருச்சு, ஏன் இன்னும் அதோட இது ஆரம்பிக்கலைன்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அதே வந்து 2017 இன்னொரு மலாயக்கரர் அடுன்னு கேட்டிருக்காரு, அப்பக்கா ரஞ்சாங்கன் கிரஜா நகரி ஈஜோ திரட மசாலா இனி கிரஜான் நகரி அதாவது என்னென்னா பொம்பினான் அஸ்ரமா ஸ்கோலா லடாங் கோல்ஃபீல்ட் கிரஜா நகரி மங்கம்பில் சீரியஸ் இசு பொம்பினான் அஸ்ரமா ஸ்கோலா எஸ்ஆர்ஜெகேதி லடாங் கோல்ஃபீல்ட் ஓகே ஹாலினி தலா பொண்டி அங்காட்கு மஜிலிஸ் முஷரத் கிரஜா நகரி சிலாங்கோ எங்க நம்பலாஸ் முஷரத் சுபோட் எம்பர் சீடாங் தலா முத்துஸ்கான் சத்துக்கு புதுசான் டி மன சகல இஷுபர் கைத்தான் தானா டன் பொம்பினான் அக்கான் டி சிலசாய்கான் ஒலே பியாம்பர் தங்கு ஜோ ஏத்து மஜிலிஸ் டைர கோலா சிலாங்கோ பஜாபா டைர கோலா சிலாங்கோ டன் ஜபத்தன் கஜா ரயா சிலாங்கோ ஓகேயா. நீங்கள் பாருங்கள், இல்லை ரெண்டு விஷயம் நடந்திருக்கு, ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல. ஒன்று கோல்ஃபீல்ட் தோட்ட பள்ளி கட்டியாச்சு, ஆனால் அதுக்கு கொடுத்த நிலமும் மானியமும் எங்கே? தங்கும் வசதி ஒரு விடுதி மாணவர்கள் இது கட்டியிருந்தாக்கா மலேசியாவிலே முதல் தங்கும் விடுதியோடு உள்ள தமிழ் பள்ளின்னு ஒரு ஒரு சரித்திரம் படைச்சிருப்போம், சரியா? அந்த மானியம் எங்கே, அந்த நிலம் எங்கே? என்னத்துக்கு இங்கே கட்ட சொன்னதை மிட்லண்ட் ஸ்கூல்கிட்ட போய்ட்டு கட்டினார், அது கட்டுறதுக்கு அது தனியாக அங்கே கட்டிடணும், அப்போ அது அங்கே கட்டினா இதோட நிலைமை என்ன? ஜேவியருக்கும் ஜெயக்குமார் இது கணபதிராக்கும் உள்ள பிரச்சனையில் நம் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், வெற்று வாக்குறுதிகளை இவ்வளோ நாள் வாங்கிக்கிட்டு சும்மா இருந்திருக்கோம். இதுக்கு முன்னே வந்து சில பேர் கேட்டிருக்காங்க, சரியான பதில் வரல, அப்போ வரல,
இப்போ நான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு பதில் வர வரைக்கும் இதை நான் விட போகிறதில்ல. ஏன்னா பாதிக்கப்பட்டது தமிழர்கள், தமிழர்களோட மாணவர்கள், பிள்ளைகள், சரியா? அதே நேரத்தில் முதல் முறையாக மலேசியா நாட்டிலே சிலாங்கூர் மாநிலத்தில் நமது தமிழர்கள் பண்பாடு மையம்னு சொல்லி ஒன்று கட்டி கொடுக்குறதா வாக்குறுதி கொடுத்து இடமும் கிடச்சிச்சுன்னு அதுக்கும் மானியம் கிடச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்போ அது கட்டலைனா அந்த மானியம் எங்கே? அதுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் எங்கே? இந்த ரெண்டு கேள்விக்கும் இந்த ரெண்டு பேர் ஜெயக்குமாரும் கணபதி ராவும் பதில் சொல்லணும். ஏன்னா இதில் தமிழர்களுக்கு தான் அநீதி விளக்கப்பட்டிருக்கு. இதில் கணபதி ராவ் அவருக்கு என்ன ஒரு கேள்வினா, ஒருவேளை வந்து நம்ம தமிழர்களோட இதனாலேயா அவர் இது வந்து புறக்கணிச்சாரா, இல்லை அவர் தெலுங்கர், இதனால தான் சில நேரத்தில் நான் பிரித்து பேசுகிற காரணம் இதனால தான். ஆனால் ஜேவியர் ஒரு தமிழன், தமிழனுக்கே அந்தாலும் வந்து அநீதி விளைச்சிருக்கான், அது ஒரு தமிழன். இங்கே கணபதி ராவ் தெலுங்கர்னால வந்து நம்ம தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையான்றது எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டால் இந்த புகைப்படத்தை பாருங்கள். ரவாங் ரவாங்கில் வந்து தெலுங்கர்களுக்கு ஒரு பண்பாட்டு மையம் இருக்குது, அதுக்கு இவர் தலைமையெல்லாம் தாங்கியிருக்காரு. அப்போ ஒரு தெலுங்கருன்ற முறையில் தெலுங்கர்களோட பண்பாட்டு மையத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்காருனா, யார் தமிழர் 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 பள்ளியோட தங்கும் வசதிக்கும் அந்த விடுதிக்கும் நிலத்துக்கும் தமிழர் பண்பாட்டு மையத்துக்கும் அவர் அக்கறை காட்டலை. ஏன்னா இத்தனை வருஷமாக அவரு இருந்திருக்காரு, இதை பற்றி அவர் பேசலையே. ஏன் நம்மளாம் தமிழர்கள்னாலையா, இல்லை தமிழர்கள்னால் தமிழர்களுக்குள்ளே உள்ளவனுங்க முதுகில் குத்தி தமிழர்களே அழிச்சிக்குவானுங்கன்ற ஒரு எகத்தாளத்தினாலையா? இந்த நேரத்தில் வந்து நான் உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டியது இந்த தெலுங்கர்கள், மலையாளிகள் இவங்களெல்லாம் ரொம்ப பாராட்டுவேன், ஏன்னா அவங்களுக்குள்ள ஒத்துமை. ஆனால் இந்த தமிழர்கள் இருக்கானுங்களே, இதில் ஒரு சிலர் கேடு கெட்ட தமிழர்கள்னால நம்ம தமிழர்களுக்கு வர வேண்டிய உரிமைகள் பறிக்கப்படுது, அதுக்கு இவனுங்களே உடந்தையாக இருந்துக்கிறானுங்க, சரியா? இருந்தாலும் என்னமாரி நல்ல மானம் சூடு சொன்ன தன்மானம் உள்ள நல்ல தமிழனுக்கும் தமிழச்சிக்கு பிறந்த தமிழன்கள் இருக்கிறனால இன்னும் தமிழர்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், சரியா? இதெல்லாம் கேட்காம விட்டா ஒன்றுக்கு நல்லா தமிழை அழிஞ்சிருவான், அழிக்கப்பட்டுருவான். ஓகே, ஸோ என்னோடய கேள்வி தான், இந்த ரெண்டு நில பிரச்சனை, மானிய பிரச்சனை, இப்போ இந்த நிலம் யாரோட கையில் இருக்குது, தாரை வாக்கப்பட்டு விட்டதா, மானியம் கொடுக்கப்பட்ட மானியம் எங்கே, இதுக்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லணும். இதுக்கு என்ன நடவடிக்கை நான் எடுக்க போகிறேன்னு முக்கியமாக சில பேரோட நான் கலந்து உரையாடி ஆலோசித்து கண்டிப்பாக இதை கேட்பேன். அடுத்த 6வது மாதம் மாநில தேர்தல் வரத்துக்குள்ளே இதுக்கு பதில் கிடைச்சாவிடும், இல்லைன்னா நம் தமிழர்களோட வாக்கு யாருக்கும் போடக்கூடாது. இப்படியே வாக்களித்து வாக்களித்து நம்பச்சு நம்பளிச்சு நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம இப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? இது முடியாது, இதுக்கு மேலே முடியாது. நாளைக்கு என் பிள்ளைங்க பெருசாகி இந்த நாட்டில் தலை நிமிர்ந்து சிறப்பாக வாழணும்னா இப்பயே நான் ஆணித்தரமாக ஸ்ட்ராங்காக சில ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுத்தாகணும், சில நடவடிக்கை எடுத்தாகணும். இது எனக்கு மட்டும் இல்லை, என் பிள்ளைங்களை மட்டும் இல்லை, நாளைக்கு தமிழர்களாகிய நம் ஒட்டுமொத்த தமிழர்கள் சமுதாயத்துக்காக, இனத்துக்காக, சரியா? இந்த காணொலி முடிஞ்சு ஒரு காணொலி போடுறேன், இதுதான் நம் தமிழர்கள் இந்தியர் மாநாட்டு மையம்னு சொல்லி அவங்க செஞ்ச ஒரு காணொலி. இதெல்லாம் காணொலியாகவே தான் இருக்குது, சரியா? இன்ன வரைக்கும் செயலுக்கு வரல. இது மட்டும் இல்லாமல் இதை எடுத்து அடுத்த ஒரு போலீஸ் புகார் பண்ணி எஸ்பிஆர்எம்க்கும் மாநில எஸ்யூகேக்கும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எனக்கு பதில் கிடைக்கல, எஸ்யூகே மின்னுக்கு சிலாங்கூர் மாநில எஸ்யூகே மின்னுக்கு ஷாலாமில் நான் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவேன். எங்கள் தமிழர் பள்ளிக்கு கிடைச்ச நிலமும் அந்த தங்கும் விடுதி வசதி ஏற்படுத்தி கொடுத்த மானியமும் பண்பாட்டு மையம் கட்டப்படணும் சொன்ன நிலமும் மானியமும் எங்கன்றது எனக்கு பதில் சொல்லி ஆகணும். கூடிய விரைவில் இதற்கான அதிரடி நடவடிக்கை எடுப்பேன். நன்றி, வணக்கம். தீம்தான தீரன
பிறரா.